السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب وذواتها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. قال النبي صلى الله عليه وسلم كنت نهيتكم عن زيارة القبور فزوروها فإنها تذكر في الدنيا وتذكر الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் அருளுக்காகமாக. சலாத்தும் கருணையும் சலாமின் வீரியமும் சீருலக சர்தாரங்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு தகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் சதா தாபியீன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவரமாக ஆகும். புழக்கத்தை இஸ்லாமிய வழக்கில் இப்போது நாம் எடுத்திருக்கிற தலைப்பில் ஜியாரத் அப்படின்னா யாரும் யாரையும் போய் சந்திக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல, உயிரோடு இருக்கிறவங்க இறந்தவங்களை போய் சந்திக்கிறதுன்ற அர்த்தம். இறந்தவர்கள் ஒப்பாத்தானவர்கள் அவர்களை போய் உயிரோடு இருப்பவர்களை சந்திக்கிறது. அதை எப்படி சந்திக்க முடியும் முடியும்னு சொன்னாங்க சொல்லலாம். அதை எப்படி சந்திக்க முடியும்னா முடியும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஜியாரத்தினுடைய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளை கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்பு இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். ஆரம்ப காலகட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முதன் முதலமாக எடுத்துச் சொல்கிறார்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக சிலை வணக்கங்களில் ஈடுபட்டிருந்தவர்கள். சாதாரணமாக சிலை வணக்கத்தில் இருந்தவர்கள் அவர்கள் தான் இப்போது மீண்டு சிலை வணக்கத்திலிருந்து விடுபட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிகமாக என்று சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், அப்போதும் அந்த காலகட்டத்திலேயும் சிலை வணங்காதவர்களும் இருந்தார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் தான் நபித்துவம் கிடைக்கிறது என்றால், அதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்ன, எப்படி இருந்தார்கள் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சாவளிகளிலேயே யாரும் சிலை வணங்கியவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹுடைய தகப்பனாரோ ஸல்லல்லாஹுடைய தாயாரோ அவருடைய பாட்டனார்களோ யாரும் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள் அல்ல.
அதை தாண்டி ஹஜரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிலை வணங்கி அல்ல, அந்த இடைப்பட்ட காலத்தில் சிலை வணக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் அல்ல, சிலை வணங்கியவர்கள் அல்ல. இப்படி ஒரு சில சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் அந்த காலகட்டத்திலேயும் கூட அந்த நேரத்திலேயும் கூட சிலையின் மீது சிலை வணக்கத்தின் மீது ஆர்வம் இல்லாதவர்களும் இருந்தார்கள். ஆனால் அதிகமாக அதிகபட்சமாக பொதுவாக சிலை வணங்கக்கூடிய பழக்கம் இருந்தது, அவர்கள் சிலை வணங்கி கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சத்திய கருத்தை ஏற்ற பிறகு அதை தவிர்த்தார்கள். இப்போ முதல் முதலா இஸ்லாத்துக்குள் வந்திருக்கக்கூடிய இவர்கள் ஏற்கனவே அந்த பழக்கத்தில் இருந்தவர்கள். யாராவது தன்னுடைய சொந்தத்தில் இதனுடைய தகப்பனாரோ தாயாரோ யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனடியாக என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிலையை உருவாக்கிடுவாங்க, அவங்கள மாதிரி ஒரு சிலையை உருவாக்கிடுவாங்க. சிலையை உருவாக்கி அது வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருந்தா அத்தாவே இருக்கிற மாதிரி. எந்த அளவுக்குன்னா யார் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்களோ அவர்களுடைய நிலை கூட, யார் சிலையெல்லாம் உடைக்கணும்னு சொல்றாங்களோ பாவம் அவருக்கு தான் பெரிய சிலை வச்சிருக்காங்க, பெரிய சிலையில் அவர் தான் சொன்னவர் சிலை கடவுளே கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது, கடவுளுக்கெல்லாம் சிலையெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா அவருக்கு பெரிய சிலை, பெரியார் சிலையில வச்சிருக்காங்க எக்மூர்ல, பெரிய சிலை பெரியார். அப்ப யார் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கூட அதுல இருந்து தப்பிக்க முடியல. கலைஞர் இருந்தாரு, அப்படி ஒரு நம்பிக்கையே எனக்கு இல்லை, மத நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு சொன்னவர் தான். ஆனா அவங்க அம்மாவுக்கு பெரிய செலவு செஞ்சு பக்கத்திலேயே நிறுத்தி வச்சுக்கிட்டாரு. இப்ப அவர் போனாரு, அவருடைய பையன் அவருக்கு ஒரு சிலையை செஞ்சுட்டான். இனி ஸ்டாலின் செத்து போனானா அவனுக்கு அவன் பையனை செஞ்சிருவான் இன்னொரு சிலை, அண்ணா சிலை, பக்கத்துல கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி செத்து போனாரு, உதயநிதி ஸ்டாலின், அப்படியே சிலைகள் செய்யும் பெருகிட்டே போகும். இது யதார்த்தம், இப்படிதான் இருந்தாங்க அப்பவும். இப்ப இல்லைன்னு சொல்றவங்களே எப்படின்னா இவங்கதான் நம்மளை காப்பாத்துறாங்கன்னு சொல்றவங்க எப்படி? அதனால அந்த சிலையை உருவாக்குறதும் அதை வைக்கிறதும் அது இருந்தா ஏதோ பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கிற மாதிரியும் என்கிற இந்த பழக்கம் எல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்படி இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இப்ப இவங்க புதுசா இஸ்லாத்துக்கு மாறின பிறகு இப்ப இறந்த தன்னுடைய தாயையோ தன்னுடைய தகப்பனாரையோ போய் தியானம் செய்ய போகும்போது, கபருக்கு போகும்போது, பிறகு மறுபடியும் அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள், எப்படி அம்மாவுடைய சிலை நின்றுச்சோ, அத்தாவுடைய சிலை நின்றுச்சோ, அந்த ஞாபகங்களும் அதிலேயே ஊறி போய் இருந்தாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தே செய்யக்கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சிருந்தாங்க, கபருஸ்தானுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. உங்க அத்தாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும், யார் மூத்தா போனாலும், ஏற்கனவே மூத்தா போனவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அடக்கம் பண்ணதோ இல்லை எரிச்சதோ அவங்களுடைய இடம் இருக்குல்ல, சமாதி செஞ்ச இடம், அந்த இடத்துக்கு கூட என்ன செய்யக்கூடாது, யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடை போட்டு வச்சிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே அதுல அவங்க ஊறி போனதுனால திடீர்னு அவங்களால என்ன செய்ய முடியாது, மீண்டு வர முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்துல மது ஹராமாக்கப்படல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இஸ்லாத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மதுவை என்ன செஞ்சாங்கன்னா தடை பண்ணாங்க. அப்படி மதுவை தடை செய்யப்பட்ட பிறகு முழுவதுமா மது தடை செய்யப்பட்டுடுச்சு, இனி அதை குடிக்கவே கூடாது என்கிற சட்டம் வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மது ஊற்றி குடிக்கிற கிண்ணம், அதுக்குன்னு ஒரு மாடல் இருக்குல்ல, ஒரு டிசைன், இப்ப அதுலயே நம்ம ஜூஸ் ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சோம். அதை பார்த்தாலே இப்ப ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்குன்னே உள்ளது மதுன்னா அந்த கிளாஸ்லதான் ஊற்றுவாங்க. அப்படி மது கிண்ணங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி அப்பவும் அந்த காலத்திலேயும் மண்பாண்டங்கள்ல அந்த மது கிண்ணங்கள் இருந்துச்சு. மது அந்த பானையில தான் ஊற வைப்பாங்க, இதுல கிளாஸ்ல தான் ஊற்றி குடிப்பாங்க. இப்படி மதுவுக்கு உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டம் தடை செய்யப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, மது தடைன்னு மட்டும் சொல்லல, மது பானைகள், எதுலாம் பானையில தேக்கி வச்சிருந்தீங்களோ அந்த மது பானை, எதுல குடிச்சீங்களோ அந்த கிளாஸ் எல்லாத்தையும் இது போட்டு உடச்சிடணும், எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, எதையுமே உபயோகிக்க கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னா. ஏன், அதுலதான் மது இல்லையே, எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணா, யூஸ் பண்ணா திரும்ப டீயே குடிச்சாலும் என்ன குடிக்கிற மாதிரிதான் இருக்கும், அந்த கிளாஸ்ல ஊற்றி குடிச்சா. நம்ம கிராப் ஜூஸ் தான் குடிப்போம்,
ஆனா பாக்குறவனுக்கு என்ன மாதிரிதான் தெரியும், அல்லது அதுலயே பழக்கப்பட்டவனுக்கு கிராப் ஜூஸ் ஊத்துனா கூட என்ன மாதிரியே தெரியும், மயக்கம் வர்ற மாதிரியே இருக்கும், ஏறுற மாதிரியே இருக்கும், அதனால ஏதோ கிக் ஏறுற மாதிரி தெரியும். அதனால நீங்க இதுல பழகிட்டீங்க, இவ்வளவு நாளா இந்த பாண்டத்துல இந்த கிளாஸ்ல ஊத்தி ஊத்தி குடிச்சு குடிச்சு பழகிட்டீங்க. இப்ப நீங்க உண்மையிலேயே தண்ணிய ஊத்தி குடிச்சாலும் ஜூஸ ஊத்தி குடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஞாபகங்கள் வரும், அந்த மதுவனுடைய ஞாபகங்கள் வரும், மறுபடியும் அதனுடைய பிரச்சனைகள். அதனால அந்த பாண்டங்களையே பண்டங்களையே என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த எந்த பொருளும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க சொல்லதான். ஆனா பிறகு காலங்கள் போக போக அப்புறம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏற்கனவே அந்த கிளாஸ் பானை அதெல்லாம் நினைக்க கூடாது, உபயோகப்படுத்த கூடாது, யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், இப்ப பிரச்சனைல யூஸ் பண்ணிக்கீங்கன்றாங்க. ஏன், என்ன காரணம், கிட்டத்தட்ட அது மறந்தே போச்சு, இது அது மறந்தே போச்சு, இப்ப அந்த ஞாபகங்களோ அதோ எதுவுமே இல்லை. அப்ப இப்ப நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரச்சனை இப்ப நீ குடிச்சீன்னா என்ன செய்யாது, கண்ட கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது, நீ இப்ப எந்த கிளாஸ்ல குடிச்சாலும் உனக்கு டீ குடிக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இந்த ஜியாரத்துல் குபூர் என்கிற கபர் ஜியாரத்தும் ஆரம்ப காலகட்டத்தில் சல்லல்லாஹு தடை செஞ்சாங்க. சொல்றாங்க பாருங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத் கால சல்லல்லாஹு சொன்னாங்க, குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் கபர் ஜியாரத்தை கபருக்கு சென்று ஜியாரத் செய்வதை நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன், தடை செய்திருந்தேன். அதோட விட்டு போயிடக்கூடாது, சில பேர் அதுக்குன்னே இருப்பாங்க, இந்த பத்தியா முடிஞ்சிருச்சா சொல்லுறதாவே சொல்லிட்டாங்க போகக்கூடாதுன்னு, கண்டிப்பா முடிஞ்சது அப்படின்னு பாதியோட நிறுத்திடுவான், அங்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, நீதி பாதியை பாருங்க. பிறகு சிலதா சொன்னாங்க, இப்ப நீங்க தியாரத்தில் பிரச்சனை இல்லை, காலம் மாறிப்போம், இப்ப அந்த எண்ணங்கள்லாம் என்ன செய்யாது உங்களுக்கு வராது. அதை சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஜியாரத் ஏன், அதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறதையும் அடுத்த வரியிலேயே சொல்றாங்க. ஃபைன்னஹா சுஸ்ஸஹது ஃபி துன்யா, நீங்க கபர் ஜியாரத்துக்கு போனா கபர்ஸ்தானுக்கு போனா என்ன ஆகும், உங்களுக்கு உலகத்தின் மீது உண்டான பச்சற்ற நிலை உருவாகும். என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தது, கொஞ்சம் சேர்ந்துட்டார்ல முடிஞ்சு போச்சே, என்னத்தை கொண்டு போனாரு, என்ன பெருசா கொண்டு போனாரு, ஒண்ணும் இல்லையே, ஒரு மூணு துணிய போட்டி கொண்டு உள்ள அடக்க மாட்டோம், அவர் காரு அவர் வச்சிருந்த யூஸ் பண்ண பெரிய பயங்கரமான தங்கமுலாம் போட்ட பேனா என்னென்னலாம் வச்சிருந்தார், தங்க பல்லு கட்டியிருந்தா கூட கழட்டிட்டு அனுப்பிச்சிருவோம், தங்கப்பல் கட்டியிருந்தாருன்னா சும்மதிக்கு அடக்கம் பண்ணிடுவோமா, அப்பவே கழட்டி எடுத்துருவோம், அநியாயத்துக்கு தண்ணி வைக்கிற வரைக்கும் இதுவரை இந்த அளவுக்கு அப்படின்னு கழட்டி தூக்கிடுவோம், ஒண்ணும் இல்லை. அப்போ கபிர்ஸ்தானுக்கு போகும்போது என்ன ஞாபகம் வருது, என்னடா இந்த உலகம், என்னத்தான் ஆட்டம் போட்டாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போய் அடங்க வேண்டியது இருக்குது என்கிற எண்ணங்கள் அதிகமாகும், அதிகமாக அதிகமாக உலகத்தின் மீது உண்டான ஆசை நீங்கும் போகும். மறுமையினுடைய சிந்தனை அதிகமாகும். அப்ப கபிர் ஜியாரத்துல இந்த ரெண்டு இருக்கணும் கண்டிப்பா. நான் ஜியாரத் செய்ய போனா நமக்கு என்ன எண்ணங்கள் வரணும், மறுமையினுடைய எண்ணம் வரணும், போய் சேர்ந்துட்டாரே இப்ப அவரு கேள்விகளை கேட்டிருப்பாங்களே, அவர் நல்லது செஞ்சிருந்தா இப்போ அவருடைய கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையா மாறி போயிருக்குமே, அவரே மோசமான ஆளா இருந்திருந்தார்னா இந்நேரத்துக்கு அவருக்கு பாம்பு கொட்டும், தேவை கொட்டும், நட்டவாதி கொட்டும், எல்லா அதாபையும் வேதனையும் அடங்கிட்டு இருப்பாரு, நாளைக்கு நாமளும் மோசா போனா அதுதான் நிலைமை, நம்மளும் இங்க தானே வரணும். இந்த மறுமையினுடைய சிந்தனையும் அதிகமாகணும், அதே மாதிரி உலகத்தினுடைய இந்த பற்றற்ற நிலை நமக்கு உருவாகணும், இது அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்போ கபர் ஜியாரத் தடை அல்ல, தாராளமா ஜியாரத் செய்யலாம். ஜியாரத் செய்யும் போது என்ன எதுக்காக ஜியாரத் செய்யணும், நமக்கு நாம அவங்களுக்கு போய் சலாம் சொல்லுவோம், அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம், உண்மையில் அந்த பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும், பின்னாடி வர்ற ஆயத்துக்களை நான் சொல்லி காட்டுறேன், அதனுடைய செயல்கள் வேற, நமக்கு என்ன பிரயோஜனம் அவங்கள போய் சந்திக்கிறதுல, நமக்கு உலகத்தினுடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சமா போய் மறுமையினுடைய ஞாபகங்கள் கொஞ்சம் அதிகமாகும், கொஞ்சம் பாவம் குறையும், பாவம் குறையும், முட்டு மொத்தமா இல்லாமலாம் போவாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் குறையும், அடிக்கிற லூட்டி கொஞ்சம் குறையும், ஓவரா பேசுற பேச்சு கொஞ்சம் குறையும். இப்படி அநியாயங்கள் நாம அடுத்தவங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு ஐயோ நாளுக்கு மோசா போனா முதல்ல கொண்டு போய் கையில கொடுப்போம் கடனை அப்படின்னு கொடுக்கணும்ன்ற எண்ணங்கள் வரும், இதுக்கு ஜியாரத் செய்யுங்கள் என்றார்கள். முஹம்மது பின் நுஃமான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதாரு,
மன் ஜார கபர அபவைஹி அவ் அகதிஹிமா ஃபி குல்லி ஜும்அத்தின் குஃபிர லஹு வ குதிப பர்ரா. பைஹக்கில நமக்கு இருக்கிற ஹதீஸ், எந்த ஒரு மனிதன் தன்னை பெற்ற ஈந்தெடுத்த பெற்றவர்களுடைய கபரையோ, அல்லது இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அத்தா இருக்கிறாரு, அம்மா மூத்த போயிட்டாங்க, அம்மா இருக்காங்க, அத்தா மூத்த போயிட்டாரு, யார் இறந்து போனாங்களோ அவங்களுடைய கபரை வாரத்துக்கு ஒரு முறை தீக்குள்ளி ஜும்ஆத்தின் ஒவ்வொரு ஜும்ஆவின் தினத்திலே வெள்ளிக்கிழமைகளில் போய் ஜியாரத்தை செய்தால் உஃபிர லஹு அவருக்கு அல்லாஹ் ஜல்லாஷானுஹு அவருடைய பாவத்தை மன்னிப்பான், குதிப பர்ரா இவருக்கு நன்மை எழுதப்படும், அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், இவருக்கு அது செஞ்சதுக்குண்டான நன்மை எழுதப்படும் என்று சொல்லதாக சொன்னார். அம்ருபுரை ஆசிரமி அல்லாஹு தஆலா நம்ம ஏற்கனவே அந்த ஹதீஸை பார்த்தோம், அவங்க தானே சொன்ன வார்த்தை முஸ்லிமுடைய 121வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். நான் மௌத்தா போனா என்ன அடக்கம் பண்ண பின்னாடி நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய கபர்ல கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்களுடைய அந்த உன்சத்து உங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கும், நான் அதுல சந்தோஷப்படுவேன் என்று சொன்ன அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அம்ருபுரில் ஆசிரமி அல்லாஹு தஆலா அவர்களுடைய ரிவாயத்தையும் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சரி, கபருக்கு போனா என்ன செய்யணும், அங்க போய் மண் எடுத்து நெஞ்சில தூக்கிக்கிறது, அல்லது போன உடனே டமான்னு படுத்து ஐயோ அம்மா போயிட்டியே அப்படின்னு கத்துறது, அல்லது அங்க போய் சஜ்தா செய்யறது, அல்லது அங்க போய் இந்த இதுக்கு அல்ல அங்க போறது, எது தடை செய்யப்பட்டது, என்ன செய்யணும் சொன்னாங்க என்ன செய்யணும் என்பதை அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் நஸ்அலு அல்லாஹு லனா வ லக்கும் அல் ஆஃபியா. அவங்களை பார்த்து சொல்லணும், கபிரஸ்தான்ல இருக்கிற அடங்கப்பட்டிருக்கிறவங்களை பார், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், முஃமின்களும் முஸ்லிம்களும் அடங்கப்பட்டிருக்கிற இந்த கபரில் அடங்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்துருவோம். அது என்னன்னு தெரிஞ்சாதானே நமக்கு அது புரியும், சலாம் சொல்றதுக்கு சும்மா போனோமா, கபிரஸ்தான் போனா சலாம் சொல்லணுமா, அஸ்ஸலாமு அலைக்கும், உயிரோடு இருக்கிறவங்க தான் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிஞ்சது, அங்க போனா வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் உங்களை நாங்கள் வந்து சந்திப்போம், நாங்களும் இங்க வரப்போறோம், நஸ்அலுல்லாஹு லனா வ லக்கும் அல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அதென்ன ஆரோக்கியம், மூத்த விட மோசமான நோய் வேணுமே இல்லை, அந்த நோயே வந்து மூத்த போயாச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆஃபியர் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்னா நமக்கு தான் உடல் ஆரோக்கியம், கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா பார்வை தெரியுது என்பது, அவர்களை பொறுத்தவரை ஆரோக்கியம் என்பது கபருடைய அந்த நரக நெருப்பிலிருந்து விடுதலை, நல்ல கபராக சொற்க பூஞ்சோலையாக அது மாறுவதை நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு கேட்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, கைஃபா அக்கூலு யா ரசூலல்லாஹ் ஸானிஃபி ஸியாரத்துக்கு போது, ஆயிஷா அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் கபருக்கு போய் ஜியாரத்தை செஞ்சா நான் என்ன ஓதணும் என்ன நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், கால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க கூலி, ஐயோ அங்கெல்லாம் நிற்க கூடாது அப்படி சொல்லல, நீ அங்க போனா என்ன சொல்லணும்னா அஸ்ஸலாமு அலா அஹ்ல தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹு அல் முஸ்தக்தீன மின்னா வல் முஸ்தஅஃபீன், கொஞ்சம் ஒரு வித்தியாசம், அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முடிச்ச பிறகு வ யர்ஹமுல்லாஹு அல் முஸ்தக்தீன மின்னா வல் முஸ்தஅஃபீன், முன்னால் சென்றவர்களுக்கும் பின்னால் வருபவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. முன்னாடி போனவங்க உள்ள இருக்கிறீங்க, பின்னாடி வர்றவங்க தான் நாங்க நிக்கிறோம், நாங்களாம் பின்னாடி வரப்போறோம்,
அப்ப நமக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து அதே கிட்டத்தட்ட அந்த துவா நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கேட்கணும்னு கேட்டோம்ல, அதே மாதிரிதான் ரஹமத்தை கேட்கிறோம். யாருக்கு? முன்னால் போன உங்களுக்கும் பின்னால் வரவிருக்கிற எங்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. பைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் கூடிய விரைவில் உங்களை வந்து சந்திக்க போறோம் என்கிற இந்த துஆவை போதணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்ப இது வந்து கபருக்கு போனா ஜியாரத் செய்கிற ஒரு முறை. எப்படி ஜியாரத் செய்யணும்? இப்ப நான் பார்த்தேன் சொல்றாங்க, போற போக்கில் அப்படியே எங்களை பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போய்கிட்டே இருக்கிறதா? இப்போ நம்மளாம் அப்படிதானே, அங்கே என்ன வந்தாங்கன்னா பை சலாம் வாயில கூட வராது, கையில் வெயில் பேசுங்க ஹாய் ஹாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சலாம் சொல்லி முடிச்சிடும். அதே மாதிரி அப்படியே கபர் பக்கமாக போனோம், போகும்போது இந்த ஹிந்துக்களை பார்த்து வைக்கீங்களா, பஸ் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா இப்படி இப்படிமா என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு கோவில் இருக்கும், அந்த கோயில் இருந்தால் எங்கேயும் கனெக்ஷன் கொடுப்பான் அந்த சாமிக்கு அப்படின்னா அங்கே போயிடும், சாமிக்கு மொத்தம் போய் சேர்ந்துடும், அங்கேருந்து ரஹமத்து வந்து இங்கே வந்து சேர்ந்துடும், போகிற வழியிலே அப்படியே தொட்டு கும்பிட்டு போகுது. அது மாதிரி ஒரு பழக்கம் இல்லை இங்கே இஸ்லாத்தில், போகிற வழியில் பள்ளியாசில் பார்த்துட்டேன் சொல்லுதாச்சு அப்படின்னு போக முடியாது. அதே மாதிரி கபஸ்தானை தாண்டி போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்துக்கும் கலாந்துது அப்படின்னு போக முடியாது. சல்லல்லாஹு சொல்றாங்க எப்படி ஜியாரத் செய்யணும். மர்ர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குபூரின் பில் மதீனா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, திருமதியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய கபர்களுக்கு அருகில் சென்றார்கள். அப்படி போகும்போது அக்பல அலைஹிம் பி வஜ்ஹிஹி, தன்னுடைய முகத்தை கபரை முன்னோக்கி திருப்பிக் கொண்டார்கள். இந்த பக்கம் கபர் தான் இருக்குன்னா பார்த்துட்டு இல்ல திரும்பிட்டாங்க, நேரடியாக பார்த்து சல்லல்லாஹு சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யாஹலல் குபூர், சில இடங்களில் அஹல தியார், சில இடங்களில் அஹல குபூர், பரவாயில்ல. யஃகிருல்லாஹு லனா வலக்கும் அன்சும் சரஃபுனா வநஹ்னு பில் அஸர், சில வார்த்தைகள் மாறும், கிட்டத்தட்ட அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான். அன்சும் சலஃபுனா, நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, நாங்க உங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வரவிருக்கிறோம், கிட்டத்தட்ட அதே தான் முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வரப்போறோம். இந்த இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினாங்க. பெண்கள் குறித்து ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நான் ஜியாரத் செய்ய போட்டுமா, ஜியாரத் செஞ்சா என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை சொல்லி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல அஹ்மதுல திருமதியில இப்னு மாஜால வரும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ஜுவாராத்தில் குபூர், கபர் ஜியாரத் செய்கிற பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், சாபித்தார்கள். அவசியம் இல்லாதது, கணவன் மௌத்தா போனா அடக்கிறது கூட பொண்டாட்டி வர்றாளா கபருக்கு? நாம தானே போய் அடக்கும், ஆண்கள் தான் போய் அடக்கும். மௌத்தா போன கூட கபருக்கு வர வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை? பெண்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லா அடக்குமணியும் முடிச்சு திடீர்னு திடீர்னு வந்து துவா ஓத வேண்டிய பாத்தியா ஓதுறதுக்கு பெண்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை சொல்லலாம் சொன்னாங்க. ஐஷா ரழியல்லாஹு தஆலா, அதாவது சில கபர்கள் இருக்கு, அந்த கபர் எப்படின்னா நம்ம அத்தா மட்டும் இருக்கிறாரு தனி கபர், பிரச்சனை இல்லை. ஐஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, குன்து அதுகுலு பைத்தி அல்லதி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டது ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில், என் வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருந்தாங்க. வைன்னி வாஹிகும் சௌபி வாகுலு இன்னமா ஹுவ ஸௌஜி வ அபி. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட பிறகு அந்த வீட்டுக்கு போவாங்க, அங்க போவாங்க, அங்க ஜியாரத் செய்வாங்க. எப்படின்னா புர்காவுடைய பேணுதல் எதுவும் இல்லாம, வாலிகு சௌபி ஆடை இல்லாம, ஆடை இல்லாமனா புர்காவுடைய ஆடை இல்லாம, டிரெஸ் இருக்கும், புர்காவுடைய பேணுதல் பேணுதல் இல்லாம நான் போவேன். ஏன், என்ன காரணம் அப்படின்னா இருக்கிறவர் யாரு, என்னுடைய கணவர், அதனால நான் அப்படி போனேன். அதுக்கு பிறகு அதனால் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்தானாங்க, அவங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அடக்கினாங்க, பார்த்திருக்கோம் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பவும் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஜியாரத்துக்கு போவாங்க,
சாதாரணமான உடையிலேயே போவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்னுடைய கணவர், இது என்னுடைய தகப்பனார், வா அபி, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நான் போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபலம்மா துஃபின உமர் மஹும், அதாவது உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான பிறகு அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தஆலா பக்கத்துல உமர் ரலி அல்லாஹு தஆலா அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்குள்ள அந்த மக்பராவுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தஆலா, உமர் ரலி அல்லாஹு தஆலா, மூணு பேர் இருக்காங்க. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா தஹல்துஹு இல்லா வ அன மஸ்தூதத்துல் அலைய ஃபியாபி ஹயாஅம் மின் உமர், உமர் அவர்கள் அடக்கப்பட்ட பிறகு நான் போவேன், ஜியாரத்துக்கு போவேன். எப்படின்னா, முதல்ல மாதிரி இல்ல, இப்ப புர்கா எல்லாம் போட்டு பேணுதலோட போவேன். ஏன், என்ன காரணம், ஹயாஅம் மின் உமர், உமரிடமிருந்து நான் வெட்கப்பட்டதின் காரணத்தினால். அவர் என்ன எஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்போமா இல்லையா, அவர்தான் முதல் போயிட்டார, அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எஞ்சா பார்க்க போறாரு, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு தான் கேட்க முடியாது. ஹயாஅம் மின் உமர், உமர் அடக்கம் பண்ணி இருக்கிறாரு, உமர் இருக்கிற மக்பரா பக்கத்துல, உமர் அடங்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல, உமர் ஹயாத்தா இருக்கும் போது நான் எப்படி நடந்து கொண்டேனோ அப்படியே இப்பவும் நடக்கணுங்கிறதுக்காக. ஹயாஅமின் உமர், உமரிடமிருந்து வைக்கப்பட்டதுனால. ஏன் அப்படின்னா, உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுதான் பர்தாவினுடைய ஆயத்து வர்றதுக்கே காரணமா இருந்தவங்க. ஆரம்ப காலகட்டத்துல பர்தாவினால அந்த பர்தாவினுடைய இது கிடையாது. அப்ப சர்வசாதாரணமாக பெண்கள் வருவாங்க, இருப்பாங்க, செல்லதாசிங்க உட்காந்து எல்லாத்தோட பேசிட்டு இருப்பாங்க, அங்க பெண்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, உமர் ரலி எல்லாத்தையும் கோபம் கோபமா வரும். சூழ்நிலை சொல்லுவாங்க, யார சொல்லலாம், இந்த பொம்பளைங்களை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்களேன், எப்ப பார்த்தாலும் இங்க வந்து உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க செல்லலாலே சொல்லுவாங்க, போங்கம்மா போறமா போற, செல்லலாசன் உட்கார்ந்து இருப்பாங்களாம் சூழ்நிலாவுடைய வீட்டுல. சில சஹாபி பெண்மணிகள் வந்திருப்பாங்க, பெண்மணிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலா உள்ள வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனேயே செல்லதா சொல்லுவாங்களா, உமர் வர்றாரு கிளம்புங்க, அவருக்கு இது பிடிக்காது, நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருக்கு பிடிக்காது, உமருக்கு பிடிக்காது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு செல்லதா சொல்லுவாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலாவும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்ற அந்த புதுசுல இருந்தே இந்த பர்தாவினுடைய பேணுதல்னா வர்றதுக்கு முன்னாடியே பேணுதலா இருந்தவங்க உமர் ரலி அல்லாஹு தஆலா, அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால சொல்றாங்க ஆயிஷா அம்மா ஹயாஅம் மின் உமர். இப்போ ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன், உமருக்கும் அம்மா. உமர் ரலி அல்லாஹு தஆலாவுக்கு ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலாவுக்கு யாரு அம்மா, நமக்கெல்லாம் அம்மா, உம்மஹாத்துல் முஃமினீன், ரசூலுல்லாஹ் நமக்கு தகப்பனார் மாதிரி என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் தாய்மார்கள். எப்படி தாயை மனமுடிக்க முடியாதோ, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த மனைவியையும் எந்த முஸ்லீமும் மனமுடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதவைகளை மனமுடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் விதவையான பிறகு, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு அவங்கள யாராச்சும் மனமுடிச்சாங்களா, கல்யாணம் முடிச்சாங்களா? ஹராம், கல்யாணம் முடிக்க கூடாது. ஏன், தாயினுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன். அப்ப ஆயிஷா அம்மா யாரு, உமர் அவர்களுக்கு இப்போ தாயினுடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்க. ஆனாலும் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அப்படி இருந்தும் உமருக்கு அது பிடிக்காது. பெண்கள்கிட்ட அவ்வளவு பேணுதலா இருக்கக்கூடியவர் உமர். சில பேருக்கு பெண்கள்கிட்ட பேணுதல் இல்லாதவங்களுக்கு உமரை பார்த்தா பிடிக்காது. புரிஞ்சுச்சா, புரிஞ்சுதான் தெரியல, புரிஞ்சுச்சா? பெண்கள்கிட்ட பேணுதல் இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உமரை பார்த்தா பிடிக்காது. உமர் கொண்டு வந்த 20 ரக்காத்துல பிடிக்காது, உமர் கொண்டு வந்த விஷயம் தான் பிடிக்காது. உமர்னா நானும் உமர், அவரும் உமர் தானேம்பாங்க. அப்படி உமர் ரலி அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலேயே பேணுதலான மனுஷன், பக்குவ பத்தினிச்சனமான ஆம்பளை, பத்தினியான ஒரு ஆண் என்றால் ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா. அப்போ அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் போனேன், ஆனா பேணுதலோடு போவேன், அந்த இடத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு நான் போகும்போது போவேன் என்று ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க. ஹஜ்ரத் மாக்கன் பின் யஸார் ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பொதுவா ஒப்பாத்தான பிறகு, இறந்த பிறகு ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க அத்தா அம்மாலாம் இறந்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது நான் நல்லது செய்ய முடியுமா? இருக்கிற வரைக்கும் தான் செய்யல, இருந்த பின்னாடியே செய்யறோம் நம்ம கேட்போம். அவர் அலகம்துல்ல இருக்கும்போது செஞ்சவரு, அதனால அந்த ஆசையில என்ன கேட்கிறாரு, இறந்து போயிட்டாங்க, என்ன விட்டு போயிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தகப்பனார் யார்கிட்டலாம் நல்லுறவு வச்சிருந்தாரோ அவங்கள்ட்ட நீயே நல்லபடியா நடந்துக்க.
உடைய தகப்பனார் யார்ட்டெல்லாம் நல்ல உறவு வச்சிருந்தாரோ அவங்ககிட்ட நீயும் நல்லபடியா நடந்துங்க. உங்க அத்தா போன பின்னாடி நீ வெட்டி விட்டுட்டு போயிட்டார், அந்த உறவுகளோட நீயும் சேர்ந்து வா. இப்படி சேர்ந்து வாழ்றது உங்க அத்தாவுக்கு நீ செய்யற நல்லது, உங்க அத்தாவுக்கு இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மத்தல் இன்சான் இன் கதா அல்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாதா. ஒரு மனிதன் இறந்து போனால் மூன்று விஷயங்களை தவிர மற்றது எல்லாமே துண்டித்து போயிடும். வீடு போகாது, வாசல் போகாது, எதுவுமே கூட வராது. மூணே மூணு விஷயம் அவனுக்கு பிரயோஜனம் தரும். அது என்ன? மின் சதக்கத்தின் ஜாரியா, அவன் உயிரோடு இருக்கும் போது செய்த நிரந்தரமான சதக்கா. தொடர்படியா அவருக்கு வந்துகிட்டே ஒரு பள்ளியாசல கட்டி விட்டு போயிட்டார் அல்ஹம்துலில்லாஹ், பள்ளியாசல் கியாமத்து வரைக்கும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் அவருக்கு நன்மை போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு கிணறு வெட்டி கொடுத்துட்டார், கிணத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள், அவ்வளவு நன்மையும் போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஒரு இடத்த கட்டி விட்டுட்டு போய் வரக்கூடிய பிரயாணிகள் யூஸ் பண்ணணும்னு விட்டுட்டு போயிருக்கிறார் சித்திக் சராய் மாதிரி. அதுல யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அது வரைக்கும் அவருக்கு போய் நன்மைகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். இது சதக்கத்தின் ஜாரியா, தொடர்படியாக இருக்கக்கூடிய சதக்கா. அதே போல ரெண்டாவது செல்லவாரி சொன்னாங்க, அவருக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய கல்வி. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு, அவருக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த இன்னொருத்தருக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் அந்த நல்ல காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிற காலம் எல்லாம் இவருக்கு நன்மை போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுத்ததுனால. அதே மாதிரிதான் கெட்டதும், ஒருத்தனை முதன் முதல்ல ஒரு கெட்ட காரியத்துக்கு நாம கூட்டு போய் காரணம் காட்டிட்டோம், அவன் எது வரைக்கும் அந்த கெட்ட காரியத்தை செய்வானோ அவ்வளவு தீமையும் நமக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். முதல் முதல்ல அவன் இது வரைக்கும் கேட்டு பக்கமே போனதில்லை, அவங்க வீட்டுல கொஞ்சம் நல்ல குடும்பம் போகவே மாட்டாங்க, அட போடா நீ என்னடா அப்படி இருக்க நான் கூட்டு போறேன் உன்ன அப்படின்னு முதல் முதல்ல கூட்டு போய் லைன்ல நின்று டிக்கெட்டை வாங்கி உள்ள கூட்டு போய் நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க. இப்ப நீங்களே வேணா இருந்தாலும் அவன் கேட்க மாட்டாங்கிறான், அவன் பாட்டுல போய் பாத்துட்டு பாத்துட்டு வர்றான்னா அவ்வளவு பாவம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க இப்ப திரும்பிட்டீங்க, நீங்க ஒரே சூஃபி மூசா ஆயிட்டீங்க, ஒரே தொழுதான் இபாதத் தான் நோம்புதான், நீங்க அப்படியே மாறிட்டீங்க. ஆனா அவன் மாற தயாரில்ல, அவன் இன்னும் போறான், தேட்டருக்கு போறான், அங்க போறான். நீங்க என்னென்ன கெட்டது கத்து கொடுத்தீங்களோ அந்த கெட்டதெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தா அத்தனை தீமையும் நமக்கு வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க இல்லை அல்லாஹ் பாதுகாக்கும். அதுதான் இல்மின் இன்சஃபி, பிரயோஜனமான இல்மு. சல்லாசன் சேர்த்தே சொல்லிட்டாங்க, வெறும் இல்முன்னு சொல்லல, பிரயோஜனம் தருகிற, இவனுக்கு பிரயோஜனம் தருகிற இல், அதுவும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி மூணாவது செல்லதா சொன்னாங்க, அவ்வளவின் சாலிகின் எதுவும் லகு, சாலிகான குழந்தை. சாலிகான குழந்தைன்னா யாரு? எதுவும் லகு, இவன் மௌத்தா போன பிறகும் இவனுக்காக துவா செய்கிற சாலிகான குழந்தை. தெளிவா சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் தப்பிக்க முடியாது. தான் நல்ல பிள்ளைன்னு அர்த்தம், அவ்வளவுதான் முடிஞ்சு. நல்ல பிள்ளைக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நல்ல புள்ளன்னா என்ன? சாலிஹான புள்ளன்னா என்ன? நல்ல ஐவேளை தொழுவானே அவன் அப்படின்னு சொன்னாங்க. எதுவும் லகு, தொழுவுறது அவனுக்கு, அவங்க அத்தாக்கா தொழுவான், அவனுக்கு தொழுவான். நோன்பு வைக்கிறது அவனுக்கு, அவங்க அத்தாக்கா. அப்ப அவங்க அத்தாக்கு என்ன கிடைக்கும்? இவங்க அத்தாக்கு இவன் நல்ல பிள்ளைன்னா எந்த விதத்துல இவன் நல்ல பிள்ளை? இவங்க அத்தாக்கு அவர் மௌத்தா போன பிறகும் எதுவும் லகு, அவருக்காக துவா செய்வான்ல, அவன் தான் நல்ல பிள்ளை. அவர் தான் செத்து போயிட்டாருல, கொண்டு போய் அடங்க முடியாது, சொல்ல முடியுது, மண்ணை மண்ணை போட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பிள்ளை இல்லை, நல்ல பிள்ளை இல்லை. அத்தா மோத்தா போன பிறகு அத்தாக்காக துவா செய்ய கூடாதுன்னு சொல்ற பிள்ளை நல்ல பிள்ளையா? நம்ம எல்லாரும் துவா செய்யணியா? அல்ல, நான் மோத்தா போன பிறகு எனக்கு துவா செய்யாத பிள்ளைய எனக்கு தந்துடாத, நான் மோத்தா போன பிறகும் எனக்கு துவா செய்யற பிள்ளையே தான். நாம சொல்லிக் கொடுக்கூடாது பிள்ளைக்கு, ஏய் நான் மௌத்தா போனா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு நீ துவாலாம் செய்யக்கூடாது. துவா செய்யணும்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதைத்தான் நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீமுடைய 3084, திருமிதியில 1697, அபுதாவுதுல 2494 எல்லாம் சஹீஹான ரிவாயத்துகள். பலகீனமான இல்லை, ஹார்டிக் பூஸ்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி அது ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான ஹதீஸ்லயே சல்லல்லாஹு சொல்றாங்க, வலதின் எதுகூலவு, உங்களுக்கு துஆ செய்கிற குழந்தை. அதுவும் ஹயாத்தான காலத்துல சொல்லல, நீங்க மௌத்தா போன பிறகு துஆ செய்யற புள்ள உங்களுக்கு பிரயோஜனம் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஹயாத்தா இருக்கும் போது நமக்கு முன்னாடியே துஆ செய்வாங்க, எங்க அத்தாக்கு நல்ல ஆப்பியத்தை கொடுன்னு கேட்பான், ஏன்னா அப்பதான் கூட வந்து சொத்து அவங்க மேல எழுதி கொடுப்போம் அப்படிங்கறதுனால அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மௌத்தா போன பிறகு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை,
எதை பத்தியும் யோசிக்க முடியாது. உண்மையிலேயே அத்தா மேல பாசம் இருந்தா மட்டும்தான் துவா செய்ய முடியும், வேற எதுக்காகவே முடியாது. அதனால பாசக்கார பிள்ளையது ஒஃபாத்துக்கு பிறகு உங்களுக்காக துவா செய்யக்கூடிய குழந்தை. அதனால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மாலி மையத்தின் கபரி இல்லா கல் ரரீக்கில் முத்தரப்பிசி يَنْتَظِرُ دَعْوَةً تَلْحَقُهُ مِنْ أَبٍ أَوْ أُمٍّ أَوْ أَخٍ أَوْ صَدِيقٍ. நான் லேசா சொன்னேன் அந்த ஹதீஸ் பைஹக்கியினுடைய 7527வது ஹதீஸ். கபர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மையத்தும் கடலில் மூழ்குவதை போல இல்லா கல் ஹரியத்தில் முத்தகவிசி, கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறவன் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க, அதே மாதிரி ஸ்டேஜில் தான் ஒவ்வொரு மையத்தும் இருக்கு. என் சொல்லிரு தாவத்தன், ஒவ்வொரு மையத்தும் எதிர்பார்க்கிறது எதை, உங்களுடைய துஆவும். சலுகு புகுமின் அபின், எங்க அத்தா எனக்கு துவா செய்ய மாட்டாரா, அவ் உம்மி எங்க அம்மா எனக்கு துவா செய்ய மாட்டாங்களா, அவ் அகில் என் சகோதரன் எனக்கு துவா செய்ய மாட்டானா, அவ் சதீக்கின் என்னுடைய நண்பன் எனக்கு துவா செய்ய மாட்டானா என்று ஒவ்வொரு மையத்தும் எதிர்பார்க்கிறது. ஃபைதா லஹிக்கத்துஹு கானத் அஹப்ப இலைஹி மின துன்யா வமா ஃபீஹா, நீங்க துவா செஞ்சு அந்த துவாவுடைய பவர் அந்த மையத்துக்கு போய் சேர்ந்துட்டா இந்த உலகம் உலகத்தை விட அதிகமாக கிடைச்சது போல அந்த மையத் சந்தோஷப்படுகிறது. இறந்து போன ஒரு மையத்துக்கு, கபரில் இருக்கக்கூடிய ஒரு மையத்துக்கு, உலகில் இருக்கக்கூடியவர்கள், வெளியில் வாழக்கூடியவர்கள் செய்கிற துஆவினுடைய பரக்கத்தால் மலையளவு நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவர்களின் கபருக்குள் நுழைக்கிறான். மௌத்தா போன பிறகும் கிஃப்ட் கொடுக்க முடியும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதியா, ஹதியானா கிஃப்ட். வைன்ன ஹதியத்தில் அஹ்யா இலல் அம்வாத், உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அல் இஸ்திக்ஃபாரு லஹும், இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு. யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு அவங்களுக்காக செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் தான் உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 59வது சூராவுடைய 10வது ஆயத்துல அல்லாஹ் சொல்வான், வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் யகூலூன் ரப்பனா அஃஸில் லனா வலி இஃவானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். நமக்கு முன்னாடி இறந்து போனவங்க துஆ செய்யணுமா வேணாமா, செய்யணும்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. நல்லவங்க எப்படி துவா செய்வாங்களாம், ரப்பன அஃஸில்லனா யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வலி இஃவானினல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் முஃமின்களாக இறந்து போயிட்டாங்களோ அவங்க எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. கேட்க கூடாதுன்னு இருந்திருந்தா அதை அல்லாஹ் இதான் நல்லதுன்னு சொல்லுவானா, நம்ம இறந்து போனா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கெல்லாம் துவா செய்யக்கூடாது அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இப்படி சொல்லுவானா இருக்கா? அப்ப இஸ்திக்ஃபார் இருக்கு, யாருக்கு, இறந்து போனவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யலாம், மௌத்தா போனவங்களுக்காக நாம அல்லாஹ்விடத்தில் செய்யலாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா யாசீன் அலா மௌத்தாக்கும், அப்படி இஸ்திக்ஃபார் செய்கிற போது பாவ மன்னிப்பு கேட்கும் போது பொதுவாகவே ஒரு துஆ செய்யும் போது ஒரு அமல் இருக்கிறது சிறப்பு. ஏதாவது ஒரு சதக்கா செஞ்சு துஆ செய்யறது, தொழுதுட்டு துஆ செய்யறது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மௌத்தாக்களுக்காக இறந்தவர்களுக்காக நீங்கள் யாசீனை ஓதுங்கள், இக்ரா யாசீன் அலா மௌத்தாக்கும். அபுதாவுதனுடைய 3121வது அதீஸ், இப்னு மாஜால 1448வது அதீஸ், மாக்கல் இப்னு யசார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபியினுடைய அறிவிப்பு. மௌத்தாக்களுக்காக நீங்கள் யாசீன் ஓதுங்கள். யாசீன் ஓத கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா? யாசீன் ஓதலாங்கிறது ஒரு அதீஸ் இருக்குன்னே வச்சுக்குவோம், யாசீன் ஓத கூடாதுங்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருக்கா? எங்கேயுமே இல்லை. சில இடங்கள்ல யாசீன் ஓதக்கூடாதுன்றதுல ரொம்ப குடிப்பா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம மௌத்தா போனா நம்ம பிள்ளைதான் துவா செய்யற பிள்ளையா இருக்கும், யாசின் ஓதாத பிள்ளையா இருக்க கூடாது. யாசின் ஓதி நமக்காக துவா செய்யற பிள்ளையா இருக்கும், நான் செய்ய மாட்டேன் அந்தாலும் போனது போனது தான் போய் தொலைகிறோம் அப்படின்னு விடுற புள்ள நமக்கு வேணாம், நமக்கு பாசக்கார பிள்ளைங்க இருக்கட்டும். அப்போ அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜால 3660வது ஹதீஸ்ல அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னர் ரஜுல லதுர்ஃபு தரஜத்துஹு ஃபில் ஜன்னா, ஒருத்தர் சொர்க்கவாதி தான், அவர் சொர்க்கத்துல தான் இருக்கிறார், அவருக்கு அந்த சொர்க்கத்தின் படித்தரங்கள் உயர்த்தப்படும் அதிகமா, இன்னொரு ஸ்டெப் போகும். அண்ணாஹாதா
அவர் அல்லாட்ட கேட்பாரோ, இதெல்லாம் எனக்கு ஏன் திடீர்னு இந்த பதவி உயர்வு, என்னையே உயர்த்துற, இது எதனால கிடைக்குது அப்படின்னு அவர் கேட்பார். கேட்டா பை உக்காது பிஸ்திகுபாரி வலதிக்க லக்க, உனக்காக செஞ்ச பாவ மன்னிப்பின் காரணத்தினால் உன்னுடைய பதவி உயர்த்தப்படுகிறது அப்படின்னு யார் சொல்லுவாராம்? அல்லாஹ் சொல்லலாம், தெளிவாகவே சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், இது கபர்ல தானே இருப்பாரு, சொர்க்கம் நரகம்லாம் மறுமையிலோ, மறுமையில இருந்தாதான் நம்மளாம் சேர்ந்து மூத்தா போயிடுவோமே. ஓடுத மண்டையில ஓடும், ஓடலன்னா கூட வெளியில போனவன எவனாவது வந்து கேட்க சொல்லுவான், ஏய் இதை போய் கேளு அப்படின்னு சொல்லுவான். அதுதான் நானே இப்ப சொல்லிடுறேன். அப்ப எப்படி சொர்க்கத்துல உயர்த்தப்படும்னா, சொர்க்கத்துக்கு இன்னும் நம்ம போகவே இல்லையே, சொர்க்கத்துல மறுமையில போவோம், மறுமையிலதான் எல்லாருமே வந்துருவோமே. அப்புறம் நம்ம செஞ்ச இஸ்திகபார் எங்க இருந்து வரும் அப்படின்னா, என்ன கிடைக்கும்ங்கிறது கபர்லயே காட்டப்பட்டுரும். இன்னும் சொல்ல போனா மௌத்தாவும் போதே காட்டப்பட்டுரும். மௌத்தாவும் போது நமக்கு என்னன்றத பார்த்துட்டு தான் மௌத்தா போவோம். நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தா அவங்க எந்த சொர்க்கத்துக்கு போக போறோமோ அந்த சொர்க்கம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டா இதுக்கப்புறம் துவா செய்ய முடியாது, இஸ்திகபார் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பினிஷ். கடைசி சக்கராத்துங்கிறது அதுதான், சக்கராத்துடைய வேதனையில காட்டப்பட்டுடும். கெட்டவனா இருந்தா கெட்டவனுக்கு நரகத்தை காட்டப்பட்டு, நீ எங்க போற, என்ன அதாபப்பட போற அப்படின்றது அவனுக்கு அந்த கடைசி தருணத்திலேயே காட்டப்பட்டுரும். அப்போ கபூர்லயே அவருக்கு காட்டப்படும். அப்ப ஏற்கனவே காட்டப்பட்ட அந்த இதை விட இப்ப கொஞ்சம் ஹையா கிடைக்கும் போது அவர் கேட்கிறார், அண்ணாஹாதா, இது எங்கிருந்து வந்தது? இப்பாலுடைய வளர்ந்துச்ச நக்க, உன்னுடைய புள்ள உனக்காக துவா செஞ்சது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறார், யா ரசூலுல்லாஹ், எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு ரொம்ப சொத்துக்கள் இருக்கு, அந்த சொத்துக்களா எந்த வசியத்தை அங்க கூட இங்க கூடலாம் சொல்லல, எங்க பங்கெல்லாம் வந்துருச்சு, இப்ப நான் எங்க அத்தாவுக்காக வேண்டி ஏதாவது சதக்கா செய்யலாமா, எங்க அத்தா பேர்ல நான் ஏதாவது சதக்கா செய்யலாமா? சொன்னாங்க, கால நஅம், தாராளமா செய்யலாம். முஸ்லிமுடைய 1630வது அதிகம். சாதுபின் உபாதாரம் சொல்றாங்க, யார சூழல்லா இன்ன உம்ம சாது மாத்தர், எங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க, எங்க அம்மா பேர்ல நான் ஏதாவது சதக்கா செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு போய் நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி நான் ஏதாவது சதக்கா செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்ய, எது சிறந்தது, சிறந்த சதக்கா எது அப்படின்னு கேட்டாங்க. கால அல் மாபு அப்படின்னு சொல்லதா சொன்னாங்க, தண்ணி இருக்கிறவங்களுக்கு, தண்ணி தாக ஏற்பட்டு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுங்க, அதை விட ஒரு பெரிய சதக்கா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே பெரிய கிணத்த ஒண்ணு தோண்டாரு, தோண்டி விட்டுன்னு சொன்னாரு, இது என்னுடைய தாய் உம்மு சாதுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. போர்டு எழுதி வைக்க கூடாது, கல்வெட்டு எழுதி வைக்க கூடாது, ஒரே ஒரு மனுஷன் கொடுக்கிறது பள்ளியாசல், அந்த மனுஷன்லையும் இது இன்னார், ஒரு பக்கம் ஃபுல்லா அவர் பேர் அல்ஹாஜ் அல்லாமா அல்ஹாஜ், அவருடைய பட்ட பேரு எல்லாம் போட்டு, இந்த ஊரு இந்த தெரு இங்க வசித்த இப்படிப்பட்ட இவரின் பேரில் இந்த குர்ஆன் வக்ஃப் செய்யப்பட்டது. அதெல்லாம் முறை, அப்படி செய்யக்கூடாது. நம்ம குர்ஆனை கொண்டு வச்சுட்டாலே யார் ஓதுனாலும் நன்மை போய்கிட்டு தான் இருக்கும். யாருமே ஓதி முடிச்சிட்டு தனியா நமக்காக துவாலம் செய்ய வேணாம். அவர் குர்ஆன் நம்ம வாங்கின குர்ஆன், நம்ம வாங்கி வச்ச குர்ஆன், அதை எடுத்து இன்னொரு ஓதிட்டு இருக்கிறாரு, அவ்வளவு நன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். தனியா உட்கார்ந்து நம்ம அத்தா பேரை எழுதினாத்தான் நமக்கு அத்தை கிடையாது, சொல்ல போனா எழுதக்கூடாது, தேவையில்லை. நம்ம செய்யற நீயத்து தான், நீயத்துக்கு பிறகு எவ்வளவு வருதோ அவ்வளவு நன்மை எங்க போய் சேர்ந்துகிட்டே இருக்கு, நமக்காக நம்முடைய பெற்றவங்களுக்காக போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து நோன்பு வைக்கிறது கூட வைக்கலான்றாங்க, போய் ஒப்பாத்தாயிட்ட ஒருத்தர் கேட்கிறார், இப்ன பாசன ஜாரஜி இள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாசம் நோன்பு கடமை இருந்துச்சு, ஒரு மாசமா அவங்க நோன்பு வைக்கல, நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு, அப்ப அக்மீஹி அன்ஹா, இப்ப நான் என் தாய்க்காக அந்த நோன்பை இப்ப நான் வைக்கவா அப்படின்னு கேட்கிறார். கால நாம், ஆமா வையி, இப்ப தைனுல்லாஹி அஹக்கோ ஐயுல்லா, உங்க அம்மாவுக்கு கடன் இருந்தா நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஆமா கொடுப்ப, இது ஒரு கடன் தான் கொடு. ஹஜ்ஜு செய்வான்னு கேக்குறாங்க, எங்க அத்தா ஒரு சஹாபிய பெண்மணி வந்து கேக்குறாங்க, எங்க தாய் இறந்துட்டாங்க, இன்ன உம்மி, எங்க அம்மா ஹஜ்ஜு செய்யணும்னு நேர்த்தி வச்சிருந்தாங்க, நதரத்தில ஹஜ்ஜு செய்யணும்னு நேர்த்தி வச்சிருந்தாங்க, ஆனா ஹஜ்ஜுடைய மாசத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜு செய்யாமலேயே மௌத்தா போயிட்டாங்க. அப்ப அஹஜ்ஜு அன்ஹா, என் தாய்க்காக இப்ப நான் ஹஜ்ஜு செய்வா? கால நாம் ஹுஜ்ஜி அன்ஹா, அரைத்தில் உக்கான அலா உம்மிக்கு தைனுன் குந்தி காவியத்தும்
சலல்லாஹுன் அதே தான் கேட்கிறாங்க. உங்க அம்மா கடன் தான் நீ கொடுக்க மாட்டியா? கொடுப்பேன். இன்னொரு ஹஜ்ஜின்றது ஒரு கடன், போ உங்க அம்மா தான் நீ போய் ஹஜ்ஜி செய். அறிஞர்கள் நாயகம் சல்லல்லாஹுன்னு செஞ்சாங்க, ஹஜ்ஜி செய்ய சொன்னாங்க. அதே மாதிரி நாம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக யாருக்கு போய் சேருது? ஈசா சவாபுங்கிறது இருக்கு, இறந்த பிறகும் அவங்களுக்கு நம்மளால் செய்ய முடியும். நாம என்ன செஞ்சோமோ அது மட்டும்தான் நமக்கு அப்படின்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. நாம சொல்லுதான் நமக்கு, ஆமா உண்மைதான், நாம சொல்லுதான் நமக்கு தான், வேற யாருமே இல்லை நமக்கு தான். சிலதாசன் என்ன சொல்றாங்க, இப்ப நான் ஒரு 10 ரூபா சதக்கா செய்யணும்னு ஆசைப்படுறேன், நான் செய்யல, நேர நான் நினைச்சா நாம போய் கொடுக்கலாம், கொடுக்கல, பையனை கூப்பிட்டு இந்தமா இதை அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இவன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்து இவன் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், அவரு கொண்டு போய் 10 ரூபாய் கொடுத்தான். இப்போ அந்த 10 ரூபா கொடுத்த நன்மை அவனுக்கும் சேர்ந்துருச்சு, எனக்கும் சேர்ந்துருச்சு. இதுல ஒரு பைசா கூட, ஒரு நன்மை கூட எனக்கும் குறையாது, அவனுக்கும் குறையாது. இந்த ரூல் சொல்லதாக சொன்னாலும் அதனாலதான் பிள்ளைகளை கூட பழக்கணும், கொடுத்து கொடுத்து நம்மளே கொடுக்க கூடாது. கையில குழந்தை கையில கொடுத்து கொடு, அப்பதான் அவனுக்கு கொடுக்குற பழக்கம் வரும். இல்லைன்னா அவன் அங்க வாங்கினது பெருநா காசு, அங்கே அவங்க தந்தாங்க பெருநா காசு, இவங்க தந்தாங்க, வாங்குறதுலேயே தான் குறையா இருக்கும். கொடுக்கறதுக்கு பழக்கம், நாம கொடுக்கறத யார்கிட்ட பிள்ளைகிட்ட கொடுத்து கொடுக்க வைக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய பழக்கம். அதனால நம்ம ஒப்பாத்துக்கு பிறகும் நம்மை வந்து அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தடை செய்யப்பட வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள் கண்டிப்பாக வியாரத்திலேயும் தடுத்து எல்லாத்திலையும் நம்ம தப்பு செய்யறதான் செய்யறோம். அதே மாதிரி இதுலயும் சில தவறுகள் இருக்கு, அந்த தவறுகள் கண்டிப்பாக களையப்படணும். அதுக்காக வியாரத்துக்கு குபூருங்கிறது வியாரத்துன்னு இருக்கு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும், அவங்களுக்காக துவா செய்யணும், எல்லாம் செய்யணும், செய்யணும். அங்க போய் பூவை போடுறது, அங்க போய் சந்தன தூத்துறது, அது தடவுறது, இது நமக்கு தேவையில்லாது. சரி, பூ போட்டா என்ன ஆகும், நம்ம என்ன நியத்துல போடக்கூடாது? பூ போட்டா வாசம் அடிக்கும், வாசம் அடிச்சா உள்ள இருக்கிறவங்க வாசம் போய் சேரும். இல்ல, பூ இருக்கிற வரைக்கும், காயாம இருக்கிற வரைக்கும் அது தஸ்பீஹ் செய்யும், அந்த தஸ்பீஹினுடைய நன்மை அவருக்கு போய் சேரும். உண்மைதான், சல்லல்லாஹு போறாங்க ஒரு கபருக்கு பக்கத்துல, அப்ப சல்லல்லாஹு அங்க உடனே நிப்பாட்டுறாங்க. இந்த கபர்ல இருக்கிற வேதனை செய்யப்படுறாரு, இவருக்கு அதாபு செய்யப்படுதுன்னு சல்லல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு கூட இருந்தவர்கிட்ட சொன்னாங்க, போய் ஏதாவது ஒரு மரத்தை பிச்சுவா, ஒரு கிளைய ஒடுத்துவான்னாங்க. அவர் ஒரு கிளைய, பச்சை கிளைய கொண்டு வந்தாரு, அது சல்லல்லாஹு நட்டி வச்சுட்டு சொன்னாங்க, இது காயும் வரைக்கும் தஸ்பீஹ் செய்யும், இது தஸ்பீஹ் செய்யற வரைக்கும் அவருக்கு அதாபு நீக்கப்படும் சொன்னாங்க சல்லல்லாஹு. அது இருக்கு. அப்போ இதுவும் பூன்றதும் ஒரு பச்சையா இருக்கிற வரைக்கும், அது காயாம இருக்கிற வரைக்கும் அதனுடைய நன்மை, அது தஸ்பீஹ் செய்யும் நன்மை செய்யும். இப்படி நினைக்கலாமே தவிர எப்படி நினைக்க கூடாது? எங்க அத்தாக்கு ரோஜா பூ பிடிக்கும், அதனால ரோஜா பூ கொண்டு போட்டேன். அவர் சுருத்து குடிச்சாருன்னா சுருத்து கொண்டு வைக்கிறது கபரஸ்தான். அவர் பிராந்தி அடிச்சாருன்னா பிராந்தியும் கொண்டு வைக்கிறது. அவருக்கு அதான் ரொம்ப பிடிக்குமா? بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وسلم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اسقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி ஸல்லி அலைஹி.